தென்னாடு விரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி விரிவாகணமாய பிறப்பவர்க்கும் மகாபிரிவாடி போற்றி. ஐப்பசி ரேவதி பிரதோஷ மாமாவோட ஜெயந்தி. மாமாவோட ஜெயந்தியை முன்னிட்டும் வரப்போகிற ஹே விளம்பி நாம சம்வத்சரத்தில் வரப்போகிற 124வது பெரிவாத ஜெயந்தியை முன்னிட்டும் லக்ஷார்ச்சனை, அதுக்கு முன்னாடி நடந்த அன்னாபிஷேகம், இப்படிப்பட்ட விஷயங்கள் வரிசையாக வந்ததுனால, துளசி விவாகம் இதெல்லாம் வரிசையாக வந்ததுனால எல்லாமே மாமா ஜெயந்தி ஒட்டியே வரும். ஆனால் எல்லாம் மாமா ஜெயந்தி சம்மந்தப்பட்டவே கொண்டாடுற பழக்கம் சேலத்தில். அதனால் உங்கள்கிட்ட ரொம்ப நாள் பேச முடியாமல் போயிடுத்து, இனிமேல் தொடர்ச்சியாக பேச முயற்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பெரிய அனுகிரகம் பண்ணும். ஏற்கனவே பார்த்த மாதிரி முதல் பாகத்தில் அவரோட பேர் ஐயங்கார் பேர் அக்னிஹோத்திர ராமானுஜர் தாத்தாச்சாரியாரோட விஷயங்களை சொல்லின்னு வந்தோம். அதை முதல் பகுதியை பார்த்துட்டோம். ரெண்டாவது பகுதியை பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணுவராந்தும் பெரியவாட்டை ரொம்ப பிரியத்தோடு இருந்தார். நம்ம தேசத்தில் நம்ம தர்மங்களை காப்பாற்றுறதுக்கு பெரியவா எப்படி கான்ஸ்டியூஷன்லேயே பல விஷயங்களை நேராக கொண்டு வந்தால், அதை வந்து அப்போது இருந்த பட்டேல், அப்போ இருந்த அம்பேத்கர்லாம் எப்படி ஆச்சரியப்பட்டு அதை வரவேற்றா, இவர் பெரிய லாயராக யார் இந்த சுவாமிகள் அப்படிலாம் கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்காருலாம், அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் ஏற்கனவே. இப்போ பார்க்குறது ஒரு விஷயம், வேட்டவலம்ங்கிற கிராமத்தில் ரொம்ப தண்ணி கஷ்டமாக இருந்தது, மழை பெய்யாமல் இருந்தது. வேட்டவலம் ஜமீன்தார் பெரியவாள் வந்து தரிசனம் பண்ணிட்டார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தண்ணி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பெரியவா அக்னிஹோத்திர ராமானுஜர் தாத்தாச்சாரியார் கூப்பிட்டு, இவாளுக்கு என்ன ஒன்று என்ன பண்ணலான்னு உங்கள் அப்பா விஷயம் தெரிஞ்சவர், அவர்கிட்ட ஐஷம்பே கும்பகோணத்தில் இருக்க உங்கள் அப்பாட்ட பேசிவிட்டு அது பிரகாரம் எல்லாம் பண்ணு அப்படின்னா, இப்போ ரெண்டு பேரும் பெரியவா அந்த அக்னிஹோத்திர தாத்தாச்சாரி அப்பாட்ட ரெண்டு பிவா அக்னிஹோத்திர ராமானுஜர் தாத்தாச்சாரியாரும் வேட்டாளர் ஜமீன்தாரும் எல்லாம் போய் அவள்கிட்ட கன்சிடர் பண்ணிட்டா. அவள் வந்து அதுக்கு சில ஹோமங்கள் சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா, உடனே மழை வரவழிக்கிறதுக்கோசரம் அந்த ஹோமங்கள்லாம் ஏற்பாடாகி அந்த கிராமத்தில் நடந்தது. அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் நிறைய ஆசையாக திரண்டு வந்தா, அஞ்சு நாள் ஹோமம் அஞ்சு நாள் நடந்து முடிஞ்சது, ஒரு சொட்டு மழை வரல. சில நாட்கள் கழித்து அந்த ஜமீன்தார் பெரியவாட்டை வந்து வருத்தப்பட்டார், ஒரு சொட்டு மழை வரல, அங்கே நிறைய கடவுள் இல்லைன்னு சொல்கிற நம்பிக்கை இருக்கிற மக்களும் சில பேர் இருக்கா, அவெல்லாம் ரொம்ப கேலி பண்ணிட்டா எல்லாரையும், அனாவசியமாக ஹோமத்தை வளர்த்து இப்படி மழை வருமா எங்கேயாவது அப்படிலாம் பேசி ரொம்ப கஷ்டமாக போயிடுது மனசுக்கு. அவள் பேசினது கஷ்டம் இல்லை, மழை வரலையே இவ்வளோ சிரமப்பட்டு பண்ணியும் மழை வரலையே ரொம்ப கவலையாக போச்சு அப்படின்னா, உடனே பெரிய அக்னிஹோத்திர ராம தாத்தாச்சாரியரை வரவழைச்சு மறுபடியும் அப்பாட்ட போய் அவள் சொன்ன எல்லா பிரகாரமும் பண்ணையாங்கிறத நன்னா கேட்டுக்கோ, நீ வந்த பிராமணாளுக்கு என்ன ஆகாரம் என்ன ஏற்பாடு பண்ண அப்படின்னு பெரியவா கேட்டான். இப்பவும் போல் பெரியவா கரெக்டால அவளுக்கு டிஃபன்கள்லாம் போட்டது, அப்புறம் மத்தியானம் சாப்பாடு போட்டு டிஃபனுங்கிற பாஷையில் வாயன பாஷை காத்தால் பசியாரத்தை கொஞ்சம் போட்டது, மத்தியானம் நல்ல ஆகாரம் போட்டது அப்படின்னு சொன்னான். ஆகாரங்கள்லாம் என்னெல்லாம் போட்டதுன்னா சாம்பார் ரசம் கறி உப்பு எல்லாம் போட்டது, கூட்டெல்லாம் போட்டதுன்னா எல்லாம் உப்பு போட்டுதுன்னா பண்ண, முன்னாடி பண்ணதும் உப்பு போட்டு பின்னாடி பண்ணதும் உப்பு போட்டது, ஆமாம் ரெண்டுமே உப்பு போட்டு தான் பண்ணது அப்படின்னு பதில் சொன்னார். அப்போது இந்த மாதிரி நியமங்களுக்கெல்லாம் சில சில சா இந்த மாதிரி ஹோமங்களுக்கெல்லாம் சில நியமங்கள் உண்டு, அதெல்லாம் அப்பாட்ட நீ சரியாக கேட்டுண்டி, அப்பா சொன்ன பிரகாரம் தான் பண்ணியாங்கிறத முதல்ல போய் தெரிவிச்சுக்கோ, எனக்கு பெரியவா சொல்கிற அளவணமாக பண்ணாதான் சில ஹோமங்கள்லாம் பலிக்கும்னு உண்டு, அளவணமாக பண்ணாமல் இப்படி ஆகாரங்கள் பண்ணி அக்னி ஹோம இல்லை ஹோமம் பண்ணுறதுலாம் அது எவ்வளோ தூரம் பலன் கொடுக்கும்னு தெரியாது, நீ முதல்ல போய் அப்பாட்ட பற்றி பேசு தெரிஞ்சுக்கோ, அவர் என்ன சொல்கிறாரோ அது அது பிரகாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு, இதுக்கு வேண்டிய பணத்தை ஹோமத்துக்கு வேண்டிய செலவான பணத்தை மாத்திரம் மடத்துலேருந்து வாங்கினப்போ வேறு ஜமீன்தார்ட்டேருந்து ஒன்று எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டான். அதே மாதிரி அக்னிஹோத்திர ராமாவை மடத்துலேருந்து அந்த பணத்தை எடுத்துட்டு அவரும் ஜமீன்தாரமாக அவன் அப்பாவை போய் பார்த்து அக்னிஹோத்திர ராமானுஜரோட தகப்பனாரை போய் பார்த்தா, அவர் பெரிய அக்னிஹோத்திரியவர், அவர்கிட்ட மறுபடியும் கேட்டால் அவர் தெரியறது அவர் உப்பு இல்லாமல் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு, இப்போ அதை அதை விட்டுட்டான். இந்த வாட்டி மறுபடியும் பெரியவா சொன்ன பிறகு ரெண்டாவது வாட்டி எல்லா வைத்தியகாலம் வரைக்கும் மறுபடியும் ஆரம்பித்தா இன்னும் கேலி ஜாஸ்தியாக போச்சு. அஞ்சு நாள் ஏற்கனவே எல்லாம் பண்ணிட்டு போயிட்டா ஒரு சொட்டு மழைக்கான இப்போ பாடுறா, ரெண்டாவது நாள் ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு எல்லாம் கேலி பேச ஆரம்பிச்சிட்டா, கடவுள் இல்லைன்னு சொல்கிற அந்த 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 மாதிரி கொள்கை இருக்கிற மக்கள்லாம், சில சில மக்கள் நிறைய பேர் சில பேர்.
ஆனாலும் அந்த ஹோமம் முதல் நாள் நடந்து ரெண்டாம் நாள் நடந்து ரெண்டாம் நாள் சாயங்காலம் அப்படி லேசாக கருத்து கருத்துது மேகம். அன்றைக்கி பிடிச்ச மழை அஞ்சாம் நாள் மட்டும் கொட்டி தள்ளித்து, எந்த வயல்காட்டில் தண்ணி இல்லையோ எந்த எந்த பூமி காஞ்சி கிடந்ததோ அதெல்லாம் சேராக போயிடுது, அவ்வளோ மழை. அப்புறம் எல்லாம் முடிஞ்சது, திருப்பி பெரியவாட்டை வந்தால் அந்த ஜமீன்தார் ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எங்கள் ஊர் கஷ்டமே தீர்ந்து போயிடுத்து, ஏரியெல்லாம் தண்ணி வர அளவு மழை பெஞ்சுடுத்து, ரொம்ப பெரிய மழையாக பெஞ்சுடுத்து, எந்த கூட்டம் வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணி எங்களை கேலி பண்ணாலும் அவள்லாம் அவளும் அவளை சேர்ந்த தலைவர்கள் எல்லாமே வந்து பிராமணா பஸ்ஸுக்கு திரும்பி வரும்போது அவளோட சாமான்கள் சட்டிகள்லாம் தூக்கின்னு வந்து அவளுக்கு ஹெல்ப் அவளுக்கு உபகாரம் பண்ணா, அவள்கிட்ட ரொம்ப மரியாதையாகவும் பிரியமாகவும் நடந்துண்டா. இவ்வளோ தூரம் அவள் மாறினது காரணம் என்னென்னா, இந்த அஞ்சு நாள் ஹோமத்தில் மூணாவது ரெண்டாவது நாள் ராத்திரியிலே மழை வந்தது தான், பெரிய அனுகிரகம் பண்ணதான் காரணம். ரொம்ப சந்தோஷம் சொல்லி சொல்லி ஆசையாக நமஸ்காரம் பண்ணான். பெரியவா சொன்னால், சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறக்கோ அந்த நியமங்களை காப்பாற்றினா, நம்ம மந்திரம் சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஹோமங்கள் பண்ணாலும் அதுக்கு மேலே அந்த ஆச்சார தர்மம் இருக்கே அதுக்கு பெரிய சக்தி உண்டு. ஆச்சாரமும் வேதமும் சாஸ்திரமும் கலந்து பண்ண வேண்டியது தான் ஹோமங்கள். அப்படி பண்ணோன்னா என்ன, எதுக்கு போயிருக்கோம், எதுக்கு பண்ணுறோம், எப்படி பண்ணணுங்கிறது தெரிஞ்சுன்னு பண்ணோன்னா ஈஸ்வரனு குணம் கண்டிப்பாக உண்டு, நம்ம எல்லாரோட கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு பெரியவா சொன்னால். இதை இந்த ஒரு அனுபவமும் அக்னிஹோத்த ராமானு சாத்தாச்சாரியாருக்கு ஏற்பட்டது. இப்படி அக்னிஹோத்த ராமானு சாத்தாச்சாரியோடைய வாழ்க்கையில் பார்த்தாலாம் பல சந்தர்ப்பங்களில் அவர் வந்து பெரியவாட்டை இந்த மாதிரி அபூர்வ அனுகிரகங்கள்லாம் வாங்கியிருக்கா. இன்னொன்று பிரதோஷமாக சொல்லிகிட்டே இருப்பா, அதனால் முழுமையாக எனக்கு தெரியாது, அதனால் நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, பத்து விதமான தர்மசங்கடமான ஸ்திதி வர்றபோது சாஸ்திரத்தை விட்டுடலாம், தர்மத்தை விட்டுடலாம், இதுவா அதுவா அப்படின்னு வரும்போது தர்ம சங்கடம், வேறு வழியே கிடையாது, நிர்பந்தம். அந்த மாதிரி சூழ்நிலையில் தர்மத்தை விட்டால் தப்பு இல்லை, அந்த சாஸ்திரத்தை கொஞ்சம் இறக்கின்றா தப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பெரியவா அவளோட சரித்திரத்தில், பெரியவா சரித்திரத்தில் பெரியவாளுக்கு அதே மாதிரி ஒரு ஒரு பத்து சூழ்நிலைகளும் அவளுக்கு அந்த அந்த சங்கடங்கள் வந்தபோது பெரியவா தர்மத்தை விடலை. அந்த அப்போ ஏற்பட்ட அந்த அந்த எக்கச்சக்க என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய சிரமத்தையும் பெரிய கஷ்டத்தையும் அனாயாசமாக தாங்கினாவா. தர்மசாஸ்திரமே விட்டு கொடுக்கலான்னு சொல்லப்படுற அந்த ரொம்ப கஷ்டமான சந்தர்ப்பத்தையும் பெரியவா வந்து அது தர்மசாஸ்திரத்தை மீறக்கூடாது, கஷ்டத்தை தான் ஏற்றுக்கணும்னு தான் ஏற்றுண்டா. அப்படி ஒரு கஷ்டத்தை ஏற்றுக்கிற ஒரு மகாபுருஷனை இது மட்டும் சரித்திரம் பார்த்ததில்லை. லோகத்தில் அவள் வந்து தண்டத்தையும் கமண்டலத்தையும் வச்சுன்னு பூமியில் அவள் தன்னோட திருக்கால்களால் அளக்கிறதுக்கே தர்ம தேவத்தை பூமிக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்குன்னு அவதாரம் எடுத்தா மாதிரி அவளை மாதிரி இனிமேல் யாரை பார்க்க முடியும், இப்படி ஒரு ஒரு ஆச்சாரிய புருஷன் எங்கே பார்க்க முடியும்னு புகழ்ந்து தள்ளினார் தள்ளுறார் அவர். அது மாத்திரமில்லை, அவரும் அவ சம்பிரதாயத்தை சேர்ந்த சிலவும் பல பல நூல்களில் பெரியவாளை பற்றி அவ்வளோ புகழ்ந்து எழுதியிருக்கா. அதாவது பெரிவாளோட தபஸ், பெரிவாளோட கீர்த்தி எல்லா பேதங்கிற நம்ம நினச்சிக்கிற பேதங்கள்லாம் மீறி இது தெய்வந்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுடுறது அப்படிங்கிறது அக்னிஹோத்திர ராமானுஜ தாத்தாச்சாரியாவோட அபூர்வமான பக்தியிலையும் அவர் அவரோட அனுபவத்திலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட அந்த அவரோட அனுபவங்களும் அவரோட பக்திகளும் நம்ம கேட்டு பிரதோஷ மாமா பெரியவாட்ட பக்தி பண்ண மாதிரி பக்தி, அவரோட மாமாவோட ஜெயந்தியை இப்போ தான் தாண்டி வந்திருக்கோம், அந்த ரீதியில் பெரியவாட்ட பக்தி பண்ணோன்னா நமக்கும் க்ஷேமம் ஏற்படும், நமக்கு நம்ம லோகமும் நன்னா இருக்கும், நம்ம வாழ்க்கையும் நன்னா அமையும். அதுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணணும், தொடர்ச்சியாக விட்டு போகாமல் நன்னா பேசுறதுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்தனையோடு முடிச்சுக்கிறேன். தென்னாட பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வ வியாபி பெரியவா அசரணம், மாயப்பிறப்பருக்கும் மகாபிரிவா அடிபோற்றி.